ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் செய்தியின் தலைப்பு சேஞ்ச் யுவர் மைண்ட் உன் சிந்தையை மாற்று ஆதாரமாக அறிமுகமாக எரேமியா பதிமூன்று இருபத்தி மூன்று எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் ஓகே கேன் தி எத்தியோப்பியன் சேஞ்ச் ஹிஸ் ஸ்கின் எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமா சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமா கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் அன்றிற்குரியவர்களே நம்முடைய மைண்டு சேஞ்ச் பண்ணணும் மைண்ட் செட் மாறணும் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் பிறந்த இடம் நாம் வளர்ந்த இடம் நம்முடைய சூழல் நம்முடைய பின்னணி போன்ற பல விஷயங்களை உன்னிப்பாய் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ள நம்மில் பெரும்பகுதியோர் நாம் வாழ்ந்ததில்லை ரொம்ப வித்தியாசமான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்திருக்கக்கூடும் பழக்க தோஷம் என்று சொல்லுவார்கள் அது எல்லாருக்கும் ஈஸியாக பழகிட்டோம் அதனால் அது விட முடியல அப்படியே இருக்கிறோம் இதில் பாசிட்டிவான நல்ல பழக்க தோஷங்கள் இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக பாதுகாப்பானதாக ஹெல்த்தியாக அது இருக்கும் ஒருவேளை நாம் வளர்ந்த சூழல் என்று சொல்வது நெகட்டிவ் ஆட்டிடியூட் நிறைந்ததாக இருக்கும் என்றால் எதிர்மறையான காரியங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்றால் அது பல கோணங்களிலே நாம் பாதிக்கப்படுவோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே வந்து போகிற எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய மைண்ட் செட் முதலாவது மாற வேண்டும் அநேக நேரங்களிலே எதை பார்த்தாலும் தப்பாகவே யோசித்து சிலர் பழகி போனார்கள் எதை பார்த்தாலும் தவறான முடிவுகளே சிலருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு எண்ணம் ஒரு இன்செக்யூராக மட்டும் அல்ல அநேகருக்கு இன்ஃப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மிகுந்த தாழ்வு மனப்பான்மை நிறைந்த எண்ணம் தாழ்மையாய் வாழ்வதல்ல தன்னை தாழ்வான ஒரு எண்ணங்களுக்குள்ளாக உள்ளடக்கின ஒரு வாழ்க்கை ஸோ இதெல்லாம் மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்காது அப்போ நாம் ஹெல்த்தி மைண்டாக நம்முடைய ஹெல்த்தி சுச்சுவேஷன் நமக்குள்ளே இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் மிக கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட்ஸ் நம்முடைய ஆட்டிடியூட்ஸை நம்முடைய பண்புகளை நம்ம மாற்ற பழகணும் பட் இஸ் இட் பாசிபிள் இது முடியுமா அதனால தான் எருமையாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார் எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்ற முடியுமா அப்படின்னா என்ன இது முடியாத காரியம் இது ரொம்ப டஃப்பான ஒரு மேட்ரு தான் ஆனாலும் நமக்கு அதில் ஹோப் இருக்குது என்ன ஹோப்புனால் தீ ஒரு மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் எப்போதும் தீமையான காரியங்களை செய்து பழகிட்டோம் தப்பாகவே நினச்சி பழகிட்டோம் யாரோ நம்மகிட்ட பணம் கேட்க வர்றாங்க அவங்க திரும்ப தரமாட்டாங்கன்னு நினைக்கிறது பஸ்ஸில் ஏறி போகிறோம் இந்த டிரைவர் மோத விட்டுருவானோன்னு யோசிக்கிறது இப்போ என்ன இப்படியே நெகட்டிவாகவே பேசி 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 அதனால தான் அநேகர் சொல்லுவாங்க ஆண்டவரை ரட்சி ரட்சித்த பிறகும் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை வசனத்தின் வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் கூட எவங்க யோக்கியம் நிறைய விசுவாசியிலே பேசுவாங்க எவங்க யோக்கியம் அதெல்லாம் சும்மாங்க எல்லாம் ஒருத்தனை நம்பக்கூடாதுங்க சர்ச்சில் சர்ச்சில் பரிசுத்தானுங்க இருந்தாலும் நம்ப நம்பக்கூடாதுங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு பேத வசனத்திற்கு முரண்பட்ட பேச்சு முரண்பட்ட வாழ்க்கை இந்த மாதிரி ஆட்கள் குயிக்காக ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பயங்கரமாக நெகட்டிவாக மாற்றி விட்டு போயிடுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு பாசிட்டிவாக கட்டுவோம் அவங்க நெகட்டிவாக மாற்றிடுவாங்க பட் இன்றைக்கு ஆண்டு நம்மோடு பேசுவது என்னன்னு சொன்னால் சேஞ்ச் யுவர் மைண்ட் அமைதலாக ஆறுதலாக இந்த வசனங்கள் நல்லா கேட்கணும் கவனிக்கணும் அதை நீங்கள் உள் வாங்கணும் உள்வாங்கி நீங்கள் அடுத்தவங்களோட ஒப்பிடாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மருந்தாக மாறணும் இந்த வசனங்கள் உங்களுக்கு இதுதான் வேசினேஷன் உங்களை வந்து ஆவிக்குரிய நோய்கள் தொற்றாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தாக இந்த வசனங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஓகே ஹவு டு சேஞ்ச் யுவர் மைண்ட் உங்கள் சிந்தையை மாற்றுவது எப்படி இது முடியுமா வாசிக்கலாம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பியூட்டிஃபுல் ரூபமாகுங்கள் முதல்ல நம்ம மைண்ட் மாறணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பென்னாட்ஷான் நினைக்கிறேன் உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார் அப்படி தான் இந்த உலகம் நடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஆனால் வாட் பைபிள் சைஸ் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தில் நாடகமாக நடிப்பாக போலித்தனமாக மாயமாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு நாம் உடன்படாமல் ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா ஜென்யூனாக வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும் நான் ஒரு போலி கேஸாக இருக்கக்கூடாது நம்ம ஒரு ஜென்யூன் ஒரு நிஜமான ஆளாக எப்படி இருப்பது அப்படி யோசிக்கணும் இப்போ ஒரு ஊரில் போலி டாக்டர் இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல உண்மையான டாக்டர் இருக்கிறாங்க போலி டாக்டர்கிட்ட மருத்துவத்துக்கு போவீங்களா உண்மையான டாக்டர்கிட்ட போவீங்களா கண்டிப்பாக உண்மையான டாக்டர்கிட்ட தான் போவோம் ஏன் நம்ம ஆரோக்கியம் அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படி என்றால் இன்றைக்கு திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு ஜென்யூனாக நிஜமானவர்களாக இருக்க வேண்டும் அது ஒரு அடிப்படையான ஒரு காரியம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய எல்லாம் ஒளிந்து போயின கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடுச்சு எல்லாம் புதிதாயின ஸோ நம்முடைய சுபாவ மாற்றம் என்பது ரொம்ப இன்றியமையாது அதனால தான் பவுல் சொல்கிறார் தினந்தோறும் செலுவிலே நாம் நம்மை அறைவதற்கு ஒப்பு கொடுக்கணும் டெய்லி லைஃப்பில் டெய்லி கமிட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன சொல்லணும் நம்ம அன்றவரே இன்றைக்கும் என்னை சிலுவிலே அறிவு ஒப்பு கொடுக்குறேன் தங்களுடைய புதிய வாழ்க்கை குறித்து உன்னிப்பாய் கவனியாமல் அந்த உண்மை உண்மையான அந்த வாழ்க்கை என்று ஒன்றை ஆண்டவருடைய அருளினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டருடைய வசனத்தினாலும் அடுத்து நமக்காக அநேகர் செய்கிற ஜெபங்களுடைய ஆதரவுனாலும் வெற்றியாக நாம் வாழ்ந்து முன்னேற முடியும் ஏன் நம்ம ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது அண்ணே எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அக்கா எனக்காக பண்ணிக்கன்னு ஏன் சொல்கிறோன்னா நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு பராமரிப்பிற்கான ஒரு ஒத்தாசை அது அதனால தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணுறோம் உலகத்தில் எந்த கம்யூனிட்டியுமே ப்ளீஸ் ப்ரே ஃபார்மின்னு சொல்கிறது இல்லை கிறிஸ்டியன்ஸ் நம்ம மட்டும்தான் ஆண்டோருடைய பிள்ளைகள் மட்டும்தான் சொல்கிறோம் அது நமக்கு நல்லா தெரியும் அப்போ இவ்வளோ சப்போர்ட் இருக்குது காடோட கிரேஸ் இருக்குது காடோட ஸ்கிரிப்சர் வசனம் இருக்குது அடுத்தது நிறைய பேருடைய ப்ரேயர் சப்போர்ட் இருக்குது அடுத்தது பாஸ்டர்ஸ் வந்து தங்களுடைய விசுவாசிகளுக்காக நல்லா ஜோ பண்ணுவாங்க பாஸ்டர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாரை குறித்தும் அக்கறையாக ஜெயிப்பாங்க அதுவும் காலை ஜபம் இரவு ஜெபம் விசேஷித்த காலங்கள் ஒரு சில குடும்பங்களுக்கு பிரச்சனை வந்து நல்ல ஜோ பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு விசுவாசி இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒத்த வேஷம் போடக்கூடாது மயமான அந்த நாடகத்திற்குள்ளே நம்ம போகக்கூடாது அதற்கு பதிலாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இப்போ பகுத்தறிவாளர் கழகம் என்று சொல்கிறாங்கல்ல கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான பகுத்தறிவு வசனம் நமக்கு சொல்லித்தருது இதுதான் உண்மையான பகுத்தறிவு என்னென்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மை படைத்தார் அதை அறிஞ்சிருக்கணும் அதுதான் பகுத்தறிவு தேவன் இல்லை என்று சொல்லுவதல்ல பகுத்தறிவு இன்றைக்கு என்ன எல்லாம் தலையில போயிடுச்சு கடவுள் இல்லைன்னு சொல்றான் பகுத்தறிவாளன்னு சொல்கிறான் நோ நோ இந்த ஸ்கிரிப்சர் அதை முற்றிலுமாய் மறுக்கிறது இந்த ஸ்கிரிப்டர் என்ன சொல்லுது தேவனை முதல் அறியணும் அவருடைய நன்மை அவர் அவருக்கு பிரிய இன்னது என்ன அடுத்து பரிபூர்ணமான சித்தம் என்ன வாட் காட் வான்ஸ் ரியலி ஃப்ரம் யுவர் லைஃப் உன் லைஃப்பில் நிஜமாக உண்மையாக என்னத்தை அவர் விரும்புகிறாரு அந்த பரிபூர்ண சித்தம் அவர் என்ன வச்சிருக்கிறார் திட்டம் அதை இன்னதென்று இதுதான் பகுத்தறிவு பகுத்து அறிய இது யாருக்கு முடியும் சும்மா காடு மேடு சுற்றி நடந்து இஷ்டம் போல வாழ்ந்து எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கடவுளே முடிய சித்தம் என்னவோ அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சிருமா தெரியாது ஒரு ஒரு தேசத்தினுடைய நியூஸ் தெரியும்னா ஒன்றும் டெலிவிஷனில் கனெக்ட் ஆகணும் இல்லைன்னா ரேடியோவில் கனெக்ட் ஆகணும் ஸோ மீடியாவில் கனெக்ட் ஆகணும் அந்த கனெக்ஷனுக்கு பிறகு நியூஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு மனுஷன் ஒரு விசுவாசி தேவனுடைய சித்திரத்தை அறியணும்னு சொன்னால் அவனுடைய டெய்லி லைஃப் டெய்லி வாக் வித் காட் அப்படின்ற அந்த விஷயத்தில் ஹீ ஷூட் கனெக்ட் வித் காட் வெரி ப்ராப்பர்லி சரியாக கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகி அந்த டியூனிங் கரெக்டாக இருக்கணும் கிறிஸ்டியன் லைஃப் டியூனிங் விஸ்வாசி என்ற வாழ்க்கையினுடைய அந்த டியூனிங் ஊழியன் என்றால் ஒரு ஊழியன் என்ற அந்த டியூனிங் இந்த டியூனிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் எ பர்சன் மஸ்ட் நோ வாட் இஸ் த வில் ஆஃப் காட் ஸோ இந்த நிலையெல்லாம் அடைவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சொல்கிறார் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆகுங்கள் இந்த மைண்ட் சேஞ்சுக்கு இப்போ வர்றோம் இது வந்து ஒரு ஒரு ஓப்பனிங்காக இருக்குது முதல்ல நம்ம மனசு மறுரூபமாகணும் ஆகணும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபம் ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட் உங்களுடைய சிந்தனைகள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் சேஞ்ச் ஆகணும் ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் தியரி ஒரு ஃபண்டமெண்டல் டீச்சிங் இது வந்து இட் இஸ் நாட் டீப் டீச்சிங் சில நேரங்களில் நம்ம ஆட்கள் எதெல்லாம் டீப் இல்லையோ அதையெல்லாம் டீப்புன்னு நினைப்பாங்க இல்லை இல்லை இது ப்ரைமரி டீச்சிங் இது ஒரு அடிப்படையான போதனை ஸோ சேஞ்ச் யுவர் மைண்ட் அன்பிற்குரியவர்களே இந்த நாட்களில் நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் மாறணும் நம்முடைய ஆட்டிடியூட் மாறணும் அப்போது எப்படி அந்த ஒலியோ மலைக்கு பீட்டர் ஜேம்ஸ் ஜான் இவங்க எல்லாம் ஆண்டவரோட போய் அங்கே ஆண்டவர் மருவமாகறத கண்ணால் பார்த்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட கீழே இறங்கி வந்தாங்களோ அதே போல் இது ஒரு இமேஜினேஷனாக இருக்கக்கூடாது இதுக்கு நடக்கணும் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுபமாகதல் நடக்கணும் ஸோ ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே ஒருவேளை போலித்தனமானவர்களையே பார்த்து வந்திருந்தால் நம்முடைய கண் திரையிலே இதய திரையிலே நம்முடைய சிந்தையின் திரையிலே இந்த போலித்தனங்கள் தான் முன்மாதிரியாக தெரிந்திருக்கும் ஆனால் தேவனால் சந்திக்கப்பட்டு ஒரு பெரிய மாற்றம் பெற்ற பிறகு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த பிறகு போலித்தனம் ஒழிந்துவிடும் நிஜத்தன்மை வந்துவிடும் இந்த நிஜத்தன்மை வந்த பிறகு நாம் பழகிற ஆட்கள் எல்லாம் ஒரு ஜெனியூன் பர்சனாக இருக்கும் நல்ல உண்மையான ஆட்களோட அன்பு உண்மையான ஐக்கியம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அதனால தான் நான் அடிக்கடி பாஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ணும்போது சொல்லுவேன் நீங்கள் நல்ல குவாலிட்டியான நிஜமாய் ஆண்டற்கன்று வாழ்பவர்களோட ஐக்கியமாருங்கன்னு அடிக்கடி நான் எம்ஃபசைஸ் பண்ணுவேன் ஏன்னால் தவறான நண்பர்களோடு உள்ள ஊழியக்காரளாக இருந்தாலுமே தப்பான வாழ்க்கை முறையில் உள்ளவர்களோடு நம்ம ஐக்கியம் வைக்கும் பொழுது நாம் பாதிக்கப்படுவோம் ஸோ கர்த்தர் நம்முடைய சிந்தனைகள் மாற அவர் உதவி செய்வார் அதனால் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய மைண்டுக்கு வருவதற்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் எப்படி நம் சிந்தையை மாற்றுவது முதலாவது ஆண்டவருக்கென்று நம்முடைய சிந்தையை ஒப்பு கொடுக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் ஸோ அப்படிதான் பவுல் சொல்றார் அப்போ ஒரு ஒரு விஷயம் வருதுன்னா அது கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் எக்ஸாம்பிள் கொரோனா ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏழை என்று இல்லை பணக்காரன் என்று படித்தவன் என்று இல்லை படியாதவன் என்று இல்லை விஸ்வாசி என்று அவிஸ்வாசி என்று இல்லை கிறிஸ்டியன் என்று இல்லை ஹிந்து என்று இல்லை இஸ்லாமியன் என்று சீக் என்று இல்லை எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க எல்லோரும் இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டு அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் மரண வேதையில் வேதனையில் இருக்கிறார்கள் அநேகருக்கு ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்கல அநேகர் வந்து அந்த வேன்லேயே மூச்சு சுவாசித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ரொம்ப டஃப்பான ஒரு டைமில் இருக்கிறோம் பட் வாட் இஸ் க்ரைஸ் மைண்ட் இந்த சுச்சுவேஷனில் ஹைதராபாத்தில் நம்ம இந்தியாவிலேயே பிக் சர்ச் கேல்வரி டெம்பிள் அந்த பாஸ்டர் சதீஷ் அவரு அவருடைய சர்ச் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு பெட் எல்லாம் போட்டு கொடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்ன செய்ய முடியுமோ எதையும் எதிர்பார்க்காம கம்ப்ளீட்டாக அவரும் அவருடைய சர்ச் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கொரோனா ரிலீஃப் ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது யாருக்காக செய்கிறாங்க கிரைஸ்ட் மைண்டு ஜனங்கள் கஷ்டப்படும்போது எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் எப்படி நாம் மட்டும் ஒளிந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ ஏதாவது செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டும் நாமும் கூட நம்மால் இயன்ற அளவிற்கு நம்ம அணுதினமும் ஃபுட் பாக்கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாய் கிரைஸ்ட் மைண்ட் அதனால் விஸ்வாசிகள் அமைதியாக இருக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்துவின் சிந்தை அதுதான் நம்ம ஆட்டிடியூட் மாறணும் நம்முடைய சிந்தைகள் மாறணும் நான் என் குடும்பம் நாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அது அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் இந்த நாட்களை நமக்கு தந்தருள்வாராக பாயிண்ட் நம்பர் டூ திங்க் ஆன் காட்ஸ் டிசிப்ளின் தேவ ஒழுக்கத்தின் சிந்தனைகள் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிலிப்பியர் நான்கு எட்டு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஆமேன் ஸ்டே ஆன் திஸ் ஃபாலோவிங் திங்ஸ் உங்களுடைய சிந்தனை எதில் ஸ்டே ஆகணும்னு சொன்னால் அதை பால் அழகாக என்ன சொல்லலான்னு சொன்னால் அது நல்ல ஒரு கன்க்ளூஷனாக சொல்கிறார் உண்மையுள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதியுள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் ஸோ இதில் தான் சிந்தனை இருக்கணும் அதாவது கிறிஸ்டியன் எத்திக்ஸ் கிறிஸ்தவ நீதி நெறி ஒழுக்கங்கள் என்று இதை சொல்லுவோம் இதுதான் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த எத்திக்கல் பாயிண்ட்ஸ் அந்த அந்த வேல்யூ அதில் நம்முடைய சிந்தனைகள் இருக்கணும் ஸோ எப்போதும் எல்லா விஷயங்களும் உண்மையாக இருப்பதை குறித்து சிந்திக்கணும் கம்ப்ளீட்டாக ஒழுக்கமாக இருப்பதை குறித்து சிந்திக்கணும் நீதியாக அடுத்தது கற்புள்ள சிந்தனைகளாக இருக்கணும் அன்புள்ளவைகளாக இருக்கணும் நற்கீர்த்தி ஆண்டவருக்கு நற்கீர்த்தியை உண்டாக்குகிற புண்ணியம் புகழ் தேவனுக்கு புகழை தேடிக்கொண்டு வருகிற ஸோ இதில் நம்முடைய சிந்தனை அதில் ஃபிக்ஸ் ஆகணும் நிறையா விசுவாசிகள் நிறையா ஊழியர்கள் தாறுமாறான சிந்தனை தாறுமாறான எண்ணங்கள் ஸோ இட்ஸ் எ நியூ லைஃப் கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு நியூ லைஃப் புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறோம் நம்முடைய சிந்தனை இல்லை செட்டப் மாறணும் இப்போ பாருங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே போனீங்களா அந்த மோட் மாறி இருக்கும் நீ இங்கே மொபைலில் போனீங்கன்னா சில இது மோடு மாற்றணும் எதில் வச்சுருக்கீங்களோ அதில் தான் செயல்பட்டுருக்கோம் ஆகவே நம்ம டியூன் பண்ணணும் நம்முடைய சிந்தனைகளை டியூன் பண்ணணும் விசுவாசிகளுடைய சிந்தனைகளை நேராக டியூன் பண்ணணும் எதுக்கு நேராக டியூன் பண்ணணும் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் செய்தி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் ஸோ இதில் எல்லாம் கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சா அதில் ஸ்டே ஆகும் ஃபர்தர் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறி போக போக நம்ம இதற்குள்ளே தான் நாம் வளருவோம் இதற்குள்ளே தான் நம்முடைய சிந்தனை இருக்கும் இதற்குள்ளே தான் நம் மகிழ்ச்சி அடைவோம் இதற்குள்ளே தான் நம்ம மிக ஒரு உற்சாகம் நேர்ந்த வாழ்க்கை இருக்கும் ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மை காண்பவர்கள் இந்த குணாதிசயங்களை காணக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே தெய்வீக ஒழுக்கங்களை சிந்தித்து கொண்டிருப்போம் ஸோ காடோட எத்திக்ஸ் கிறிஸ்டியன் எத்திக்ஸு அதில் நம்முடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக மூன்றாவது குறிப்பாக திங்க் அபவுட் தட் ஹோப் அந்த நம்பிக்கையை சிந்தியுங்கள் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அந்த நம்பிக்கையிலே நாம் சிந்தனையுடைய உள்ளாக இருக்கணும் எந்த நம்பிக்கை என்றால் தேவன் நமக்கு அருளப்பட்ட பர்சுத்தாவியினாலே நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு ஸோ என்ன நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு தேவாவியினால் ஊற்றப்பட்ட அன்பு ஏன் நாம் என்ன வந்தாலும் பிறரை நேசிக்கிறோம் என்ன வந்தாலும் உறுதியாக இருக்கிறோம் என்ன யார் யாரை குறித்து என்ன சொன்னாலும் நாம் அவைகளை நம்பாமல் நாம் ஒருவரை குறித்து நாம் நம்பினால் அவர்கள் மேல் கடைசி வரை அன்போடு காணப்படுகிறோம் அன்பு சகலத்தை தாங்கும் அன்பு சகலத்தை சகிக்கும் அன்பு சகலத்தின் நம்பும் ஒரு முறை ஒரு ஊழியரை குறித்து எனக்கு மொட்டை கடிதம் வந்தது நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பாசஸ் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது ஒரு மொட்டை கடிதம் அந்த கடிதத்தை வாங்கி வாசித்து பார்த்தேன் அந்த குறிப்பிட்ட ஊழியரை அழைத்தேன் உங்களைப் பற்றி ஒரு கடிதம் வந்திருக்கிறது இதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா முட்டை கடிதத்திற்கு நம்ம வேல்யூ கொடுக்க முடியாது ஸோ இதில் உள்ள விஷயங்கள் நீங்கள் சம்பந்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஆண்டவரை துதித்துவிட்டு நீங்கள் உற்சாகமாக ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள் ஃபினிஷ் ஸோ ஸ்ட்ரைட்டாக அதை வாங்கி வைத்து கொண்டு அவர் ஒரு மாதிரி ஆளுன்னு அவர் திரு அவரை பார்த்து நானும் முழிக்கல அவரும் முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பு அன்பு என்ன செய்யும் சகலத்தை தாங்கும் சகலத்தை சகிக்கும் சகலத்தை நம்பும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு என்ற ஒரு நம்பிக்கை ஸோ ஆண்டவன் நமக்குள்ளே இருக்கிற அன்புக்கு பேர் என்னென்னா டிவைன் லவ் தெய்வீக அன்பு ஸோ அந்த நம்பிக்கையை நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் உறவுகள் நல்லா இருக்கும் சபையில் சில ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை ஏன்னா இந்த அன்பிலே நம்பிக்கை இல்லை சபையில் சீக்கிரமாக பின்வாங்கி போயிடுவாங்க சீக்கிரமாக பொறுப்பில் உள்ளவங்க பொறுப்பை விட்டுருவாங்க ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக டெசிஷன் எடுப்பாங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு ஒரு காலும் ஒழியாது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அன்பு ஒரு காலும் ஒழியாது தேவன் தந்த உறவுகள் தேவன் நமக்கு தந்த கனெக்ஷன் தேவன் நமக்கு தந்த கான்டாக்ட்ஸ் தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஐக்கியம் ஸோ இது எதுவுமே உடையாது இது எதுவுமே விலகாது இது எதுவுமே மாறாது இதுக்கு குறைந்த ஆயுள் என்று நினைக்கக்கூடாது நீடித்த ஆயுள் உண்டு நம் யாரோடு பழகினாலும் நாம் யாரோடு சம்பாஷித்தாலும் யாரை தேவன் நமக்கு நம்மளோடு ஐக்கியப்படுத்தினாலும் அவர்களோடு கனெக்டடாக இருக்கணும் அவர்களோடு அந்த ஐக்கியமாக இருக்கணும் தங்கள் நண்பர்களோடு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு ஃபோனில் பேச மாட்டாங்க கேட்டால் ரொம்ப பிஸின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக அது பிஸி அல்ல அவங்க மைண்ட் பண்ணுறதில்ல உறவை அவங்க மைண்ட் பண்ணலை இஃப் காட் யூ அ கனெக்ஷன் ஆர் இஃப் காட் சென்ட் யூ எ பர்சன் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் யூ உன்னோடு ஐக்கியமாக இருக்க இருக்க ஒரு ஒரு நபரை ஆண்டவர் அனுப்பினால் அதற்கு வேல்யூ இருக்கிறது பிகாஸ் காட் சென்ட் எம் இல்லை காட்ஸ் அண்ட் அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா எத்தனையோ பல கோடி மாந்தர்கள் இருக்கிற இந்த தேசத்தில் நம்ம ஏன் ஆண்டவர் ஒன்று சேர்த்துருக்கிறார் காளஹாச பர்பஸ் இல்லை ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குதுல்ல அப்போ அதை தான் நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த நாட்களில் எந்த உறவையும் உடையாதபடி பாதுகாக்க வேண்டும் அதற்கு நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போம் அந்த நம்பிக்கை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் அது நம்மை வெட்கப்படுத்தாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்ன பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பண்ணாலும் உள்ள பரிசுத்தாவியினுடைய தேவ அன்பு உள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் என்ன வந்தாலும் எது வந்தாலும் சமாளித்து உறவுகளெல்லாம் உறுதியாக இருக்கும் ஆகையால் விஸ்வாசிகளை தேவனோடு உள்ள உறவிலே உறுதியாயிருங்கள் சபையோடு உள்ள உறவிலே உறுதியாயிருங்கள் போதகரோடு உள்ள உறவிலே உறுதியாயிருங்கள் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழிய பொறுப்புகள் என்றால் அந்த நிலையிலே உறுதியாயிருங்கள் அடுத்து சபையிலே ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படியாதவனோ பணம் உள்ளவனோ பணம் இல்லாதவனோ யார் எந்த நிலை இருந்தாலும் எல்லாரோடும் அன்பிலே உறவிலே உறுதியாயிருங்கள் ஏனென்றால் இந்த நம்பிக்கை இந்த சிந்தை நம்மை வெட்கப்படுத்தாது மேன் ஸோ இந்த மூன்றாவது குறிப்பு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நான்காவது குறிப்பாக திங்க் இட்டர்னிட்டி நித்தியத்தை சிந்தியுங்கள் குலசியர் மூன்று இரண்டு பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் ஸோ கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஷன் ஆகிற அல்லது கிறிஸ்தவர்கள் இம்பேலன்ஸ் ஆகிற ஒரு முக்கியமான இடம் என்ன ஒரு குரூப் இயேசு வருகிறார் ஆகையால் இயேசுவின் வருகை குறித்து ஆழமாய் சிந்தித்து நீளமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு குரூப் இயேசு வருகிறார் என்பதையே யோசிக்காமல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்தை யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்னொரு குரூப் ஸோ நன்றாய் கவனிக்கணும் பேலன்ஸாக இருக்கணும் இங்கே வசனம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஸோ ஆவிக்குரிய காரியம் நித்தியத்தை குறித்த காரியத்தை நாடுங்கள் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவது என்ன செய்யணும் பைபிள் சொல்லித்தரது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது அடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டி இருக்குது இப்போ முதல்ல ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் ஸ்ட்ராங்காக உறுதியாக கரெக்டாக இருக்க பழகணும் மேலானவைகள் நித்திய ராஜ்ஜியத்திற்குரியவைகள் ஸோ ஒரு நமக்கு புரிந்திருக்கணும் ஒரு கான்செப்ட் என்னென்னா பூமியில் ரொம்ப காலம் நம்ம வாழ மாட்டோம் பூமிக்குரிய வாழ்க்கை ரொம்ப காலம் இல்லை ஆனால் தேவன் குறித்த காலம் வரைக்கும் பூமியில் இருக்கணும் ஸோ அதுக்கான திட்டங்கள் அதற்கான காரியங்கள் அது ரெண்டாவது தான் அநேக நேரங்களில் விசுவாசிகள் இந்த பூமிக்குரிய திட்டத்திற்கு முதலிடம் கொடுத்து நித்தியத்திற்கான திட்டத்தை இரண்டாவது இடமாக்குகிறார்கள் அது டோட்டலி ராங் ஸோ முதல் திட்டம் முதல் ஸ்தானம் ப்ரையாரிட்டி அது நித்தியத்திற்குரியதாக இருக்கணும் அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் முதலிடம் கொடுத்து செய்யணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடணும் நித்தியத்திற்கு நாம் சேகரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது நித்தியத்திற்கு நாம் சேவிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்போது பரலோகத்திற்கான பொக்கிஷம் சந்தோஷமாக இருக்கிறது அது சொல்லும்போது உலகத்தின் பல நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போகிறேன் ஒன்றல்ல ரெண்டல்ல எங்கேயெல்லாம் கர்த்தர் வாசலை திறக்கிறாரோ அவருடைய சர்வசங்கமாக சபைக்கு ஊழியம் செய்ய போகிறேன் அது சந்தோஷம் நான் எங்கே போனாலும் எனக்கு யார் பர்சனல் ஆஃபரிங் மினிஸ்ட்ரி ஆஃபரிங் எதை கொடுத்தாலும் அதை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஊழியத்திற்காக அதை அப்படியே கொட்டி செலவு செய்து இந்த ஊழியங்களை ஸ்தாபிப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ அப்போ இதெல்லாம் எங்கே கணக்கு வைக்கப்படும் என்றால் பரலோக பொக்கிஷத்தில் நம்ம எல்லாரும் முதல்ல பரலோக பொக்கிஷம் சேர்க்கறதில் அநேக நேரங்களில் பரலோக பொக்கிஷம் குறைவாகவும் உலக பொக்கிஷத்தை பெ பெரிதாகவும் நாம் சேர்க்கிறோம் இல்லை நீங்கள் சிந்திக்க வேண்டிய சிந்தனை அதில் சேஞ்ச் யுவர் மைண்ட் ஆன் திஸ் ஏரியா இந்த ஏரியாவிலே உங்கள் சிந்தை மாறணும் நான் எனக்கு வருகிறதுல பெரும் பகுதியை தேவ ராஜ்ஜியத்திற்காய் செலவு செய்வேன் வேலைக்காய் செலவு செய்வேன் ஊழியத்திற்காய் செலவு செய்வேன் இந்த மனப்பாங்கு ஆவிக்குரியது நித்தியத்திற்கானது ஆப்ரஹாம் ஒரு சாதாரண ஒரு நாடோடியை போல வாழ்ந்து கொண்டிருந்தார் தான் போகும் தேசம் என்னதென்று அறியாதவனாக ஒரு நாடோடியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் ஸோ இந்த நாட்களில் அப்படிப்பட்ட மேலான நித்தியத்தை குறித்த எண்ணங்கள் நமக்கு பெருகட்டும் இதை நான் சொல்லியாக வேண்டும் செகண்டரி அடுத்தது பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறீர்களோ அத்தனை ஆண்டுகளும் பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஞானமாய் வாழ்வது தவறல்ல விவேகமாய் வாழ்வது தவறல்ல சொந்த வீடு கட்டி வாழ்வது கண்டிப்பாய் தவறல்ல ஒரு வாகனம் உங்களுக்கு இருப்பது தவறல்ல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது கண்டிப்பாய் தவறல்ல வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சில புக்கிஷங்களை பூமியில் சேர்த்து வைப்பது கண்டிப்பாக தவறு அல்ல அதை செய்கிற அநேகர் இதை செய்வதில்லை இதை செய்கிற அநேகர் அதை செய்வதில்லை நித்தியத்தை நினைத்து வாழ்பவர்கள் பூமிக்குரிய காரியத்தை சுத்தமாய் விட்டு விடுகிறார்கள் பூமிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்துபவர்கள் நித்தியத்திற்கு அடுத்த காரியத்தை சுத்தமாய் விட்டு விடுகிறார்கள் ஒவ்வொரு குடும்பமும் உங்கள் மருத்துவ செலவீனங்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடுவது தவறல்ல சில நேரங்களிலே ஆக்சிடென்ட்ல அநேக விசுவாசிகள் மறித்து போகிறார்கள் ஆக்சிடென்ட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் வைத்திருந்தால் அதை போடுவது கண்டிப்பாக தவறல்ல பிள்ளைகளுக்காக சேமிப்பு செய்வது பாவம் அல்ல பொருளாதாரத்திலே செல்ஃப் சஃபிஷன்டாக நீங்கள் வாழ்வதற்காக திட்டமிட்டு ஞானத்தோடு வாழ்வது கண்டிப்பாய் தவறு அல்ல அதெல்லாம் தேவைதான் ஆனால் சமநிலையில் இருக்க வேண்டும் பொருளாதார உலக வாழ்வுக்காக அத்தனையையும் செய்து கொண்டு முழு மனசையும் அதிலேயே வைத்து கொண்டிருப்பது தவறு அது ஒன் வே ஒன் வே டிராவலில் பண்ண முடியாது ஒன் வேவில் போனால் போலீஸ் எங்கேயா நிற்பான் என்ன சார் ஒன் வேல வர்றீங்கன்னா பிடிச்சிருவான் அதே போல் கிறிஸ்டியன் லைஃப்பும் ஒன் போகாதீங்க நிறைய விசுவாசிகள் நல்லா பாடுவாங்க நல்லா ஆடுவாங்க நல்லா துதிப்பாங்க வெறும் பூமிக்குரிய வாழ்க்கைக்காக மட்டும் ஓடிட்டுருப்பாங்க அது ஒன் பரலோகம் அதை ஒத்துக்கொள்ளாது சிலர் பரலோகத்திற்கு எடுத்த காரியங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பார்கள் பூமிக்கு அடுத்த விஷயங்களிலே ஒரு ஞானமும் இல்லாமல் பிள்ளைகளை தவிக்க விட்டு விடுவார்கள் மனைவியை தவிக்க விட்டு விடுவார்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சுகமீனை வந்து விட்டா பணம் கையில் இல்லாமல் வீடு வீடாக போய் கையேந்தி காசு இருந்தால் கொடுங்க கஷ்டத்தில் இருக்கிறோம் அது தேவனுக்கு மைமை தராது நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன உங்கள் சிந்தனையை கூர்மையாக்குங்கள் சேஞ்ச் யுவர் மைண்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் எப்படி பேலன்ஸாக வாழ்கிறதுக்கு உங்கள் சிந்தனையை பழக்குங்க பிள்ளைகளுக்காக பொருளாதாரத்தை நீங்கள் சேமித்து வைக்கும்போது நீங்கள் இங்கேயே குடியிருந்து விடுவோம் என்று அல்ல இக்கால வாழ்வுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் யாரிடமும் கையேந்தாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய திட்டம் அது அவ்வளோதான் ஆனால் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல நாம் விலை சிந்திப்போம் பூமியில் உள்ளவைகள் அல்ல நாடுவோம் நம்முடைய சிந்தனை முதலாவது தேவனும் தேவனுக்கு அடுத்த வெளிமா இருக்கணும் ஸோ இவ்விதமாக பேலன்ஸான ஒரு கிறிஸ்தவை வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வோமா நம்ம அதற்காக ஜெபிக்கலாமா நம் அனைவரும் இருக்கிற இடங்களிலிருந்து கண்களை மூடிக்கொள்வோம் என் அன்பு சகோதரன் ஜாஷ்வா என் அன்பு மகள் ஆனால் இருவரும் இப்போது ஒரு பாடலை பாடுவாங்க அந்த பாடலை கேட்டு நம்ம கருத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் வீடும் அருமை நேசரே மாறனும் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் அருமை நீசரே மாறவே ஆசைப்படு சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் ஆமாண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வசனங்களுக்காக நன்றி லார்டு அவர் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் இதயங்களிலே உங்களுடைய தூய ஆவியினால் அன்பினால் எங்களை நிரப்பியர்களும் ஆமாண்டவரே எங்களை மறுரூபமாக்கும் தேவ ஒழுக்கத்தின் சிந்தனைகளை எங்களுக்கு தாரும் அந்த நம்பிக்கையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் நித்தியத்தை சிந்திக்க உதவி செய்யும் எங்கள் எண்ணம் மாறட்டும் எங்கள் ஜெபம் மாறட்டும் எங்களுடைய பேச்சு மாறட்டும் எங்களுடைய நடை உடை பாவனைகள் மாறட்டும் எங்களுடைய வருங்காலத்திற்கான திட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே இதுவரை எதையுமே செய்யாத சாதிக்காத நிலைகள் மாறட்டும் புது சிந்தை எங்களுக்கு தாரும் வேதவசன சிந்தைகளை எங்களுக்கு தாரும் பாசிட்டிவான சிந்தனைகளை எங்களுக்கு தாரும் எதிர்மறையான சிந்தனைகளை எடுத்து போடும் இந்த செய்தி ஒரு வா எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸை உண்டு பண்ணட்டும் அப்போ நீங்கள் அப்படி செய்யப்போ இருக்கா ஸ்தோத்திரம் துதி கனமாயுமே அவங்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபியும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமை மீண்டும் நாம் சந்திக்கும் வரை மாறாத கிருபி இருக்கட்டும் டேக் கேர் ஸ் எங்கள் சிஎல்சிசி டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை பார்த்திடாத வீடியோக்களை பார்க்க யூடியூபில் சிஎல்சிசிடிவியில் பார்க்கவும் தேங்க் யூ அவர் அட்ரஸ் கேல்வரி லைஃப் சிட்டி சர்ச் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் அயர் தோட்டம் எல்ஐசி காலனி ட்ரிச்சி சிக்ஸ் டூ ஜீரோ ஜீரோ டூ ஒன் தமிழ்நாடு சவுத் இந்தியா Our contact number plus nine one nine six two nine zero one nine one nine two. Our email CLCC dot office at gmail .com.